சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நேர்காணல் தமிழக பாஜகவின் தொழிற்பூர் அணியின் மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் கார்த்திக் வணக்கம் வெளியூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை உங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மீனவர்களோட கொண்டு போய் சேர்ந்து ஒரு சந்திப்பு நடத்திருக்கீங்க பட் அவர் மீனவர்கள் மீனவர்கள் நடந்திருக்கு இந்த சந்திப்புல என்ன மாதிரியான கோரிக்கைகள் உங்க மூலியமா வைக்கப்பட்டது அமைச்சருக்கு இது வந்து இரு நாடுகள் தொடர்பான ஒரு விஷயம் நம்முடைய சைடுல இருந்து மீனவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அது ஒண்ணு மிகப்பெரிய லாபகரமான தொழில் கிடையாது தினசரி அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான வருமானத்தை ஈட்டுவதற்காக வந்து கடலுக்குள்ள போய் வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்பொழுது ஒரு சில சமயங்களில் வந்து கடலுங்கிறது மிக பெரிய பறந்து விரிந்த ஒரு பகுதி அங்கே வந்து ஒரு சில சமயங்கள்ல தெரிந்தோ தெரியாமலோ எல்லையை கடந்து போயிடுறாங்க அது வந்து போயிட்டாங்களா அப்படிங்கிறத வந்து அதுலேயும் கேள்விக்குறி இருக்கு மீனவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மற்ற இந்திய எல்லைக்குள்ளதான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவர்களை வந்து இளைஞர் அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இலைக்கு வந்துட்டாங்க அத்து மீறி நுழைந்தால் கைது செய்ய வேண்டிய சட்டம் எங்களுக்கு இருக்கிறது பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க அது போல வந்து இது இரு நாடுகளில் வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு கொண்டு வரணும் அதே சமயம் வந்து கச்ச கச்சத்தீவு வந்து அன்னைக்கு தாரை வார்த்து கொடுத்தது இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலா இருக்கு இது வந்து இரண்டு இடையே வந்து நம்ம ஒன்று வந்து அந்த நாட்டு கொடுத்த பிறகு அதை திரும்ப எடுக்கிறது வந்து அவ்வளவு நடைமுறையில வந்து அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது அது வந்து அந்த நாட்டுக்குள்ளேயும் எதிர்ப்பு வரும் ஆதரவு வரும் அது மாதிரி நமக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி மிகப்பெரிய சிக்கலை நம்ம இருக்கிறதுக்கு வந்து நிரந்தர தீர்வை நோக்கி நம்மளுடைய அரசு முன்னேறும் அதைத்தான் மத்திய அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து மீனவர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டோம் அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து இலங்கை இராணுவத்திடம் இலங்கை அரசிடம் பேசி ஒரு சுகமான தீர்வை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம பார்த்தோம்னா முன்பு இருந்ததை விட இன்னைக்கு வந்து இலங்கையில இலங்கை இராணுவத்தால் கைது செய்யப்படுகிற மீனவர்கள் மிகவும் விரைவாக நம்ம மீட்டு கொண்டு வரோம் அவர்களுக்கு தேவையான சட்ட உதவி அங்க வந்து ஒரு கைது பண்ணி கோர்ட்ல போட்டாலும் அந்த கோர்ட்டில் போய் வாபாடுறதுக்கான சட்ட உதவி எளிமையா கிடைக்குது அதற்கான நடைமுறைகளை வந்து எளிதாக்கியிருக்காங்க அதே சமயம் வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு ஒவ்வொரு முறை கைது செய்யும் பொழுதும் வெளியுறவுத்துறை அமைச்சரவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு அவரே நேரடியாக களத்தில் இறங்கி இலங்கையிடம் பேசி நமக்கு வந்து மீனவர்களை திருப்பி கொண்டு வர நம்மால் வந்து முன்பிருந்தை விட மிக எளிதாக வந்து மீனவர்களை வந்து மீட்டு கொண்டு வர முடிகிறது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வருவதற்காக மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி இப்போ வந்து அங்கே தேர்தல் காலம் அதனால வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்தியாவுக்கு ஃபேவராக நமக்கு சாதகமாக முடிவெடுப்பாங்க நம்ம சொல்ல முடியாது நம்ம வந்து தொடர்ச்சியாக இன்றைக்கு இன்றைக்கு வந்து நம்ம இது ஒரு மாதங்கள்ல ஒரு சில வாரங்கள்ல இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது தொடர்ச்சியாக மத்திய அரசு தன்னுடைய பணியை மிகவும் செம்மையாக ஒரு திட்டமிட்டு காய நகர்த்திட்டு இருக்காங்க இது ஒரு விரைவில் வந்து இந்த ஆட்சி இன்னும் இரண்டு ரெண்டு ஆண்டுகள் இந்த ஆட்சி வந்து தொடரும் பொழுது நம்ம இதோடைய சுமூகமான தீர்வை நம்ம வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம்னு நமக்கு தோணுது அடுத்தது ஒவ்வொரு தடவை ஆட்சி வரப்ப நீங்க ஒவ்வொரு சீர்திருத்த நடவடிக்கைகள் குறிப்பா சிறுபான்மையா இருக்கிற இஸ்லாமிய அவர்கள் இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க ஃபர்ஸ்ட் த்ரீ செவன்டி நிக்கிறது அடுத்தது முத்தலாக்கு இப்ப வந்து வக்பு வாரிய சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல இது பண்ணிருக்கீங்க பட் அதுல எதிர்கட்சிகள் குறிப்பா இங்க திமுகவை சேர்ந்த திருமதி கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எப்படி நீங்க வந்து இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் வந்து வேற்று மதத்தை அனுமதிக்க மாட்டீங்களோ பட் இதுல மட்டும் இந்த வக்வாரிய திருத்த சட்டத்துல அந்நியர்கள் வந்து இந்த முஸ்லிம் இதுல வந்து அந்நியர்கள் வந்து ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஏற்றுவது நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இப்ப இருக்கு அப்படிங்கிறாங்க இது வந்து நம்ம நம்ம ஒரே ஒரு கேள்வி வைக்கிறோம் இந்து மதத்தை வந்து நம்மளுடைய முதல்ல வந்து ஏற்றுக்கொள்ளவே கிடையாது இந்து மதத்தின் எந்த பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லக்கூட மனம் இல்லாத முதல்வர் வந்து நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அப்படிப்பட்ட முதல்வரின் கட்டுப்பாட்டில் எதற்காக இந்து கோவில்கள் இருக்க வேண்டும் ஒரு கோவிலின் கட்டுப்பாடு ஒரு மத வழிபாட்டு தலங்களின் கட்டுப்பாடு மற்ற மதத்தினம் செல்லக்கூடாது என்ற நிலை கம் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றால் எந்த காரணத்தால் இந்து மதத்தை வெறுத்துவதுக்கும் இந்து மதத்தின் மீது தொடர்ச்சியாக வன்மத்தை கக்கி வரும் முதல்வரின் கட்டுப்பாட்டில் எதற்காக கோவில்கள் இருக்க வேண்டும் இப்போ ஒரு 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 மாதம் முன்னாடி கூட பார்த்தோம்னா அவர் வந்து கோவில் நிதியில பக்தர்கள் அளித்த காணிக்கையில் வந்து ஒரு ரோப்கார்டு தொடங்குறாங்க குளித்தலையில் அது வந்து அவர்களாக நிர்வாகம் செய்தவர்கள் இவங்க ஊழல் இருக்காது அந்த ரோப்கார் தொடங்கி வைத்த மறுநாளே அருந்து கீழே விழுகுது அது போல வந்து இவர்கள் வந்து எதற்காக கோவில்கள் திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அதற்கு கனிமனி அவர்கள் பதில் சொல்லணும் கல்விமணி அவர்களே கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ அவர்கள் எதற்காக கோவில் கட்டுப்பாட்டை வச்சுருக்காங்க அதுக்கு பதில் சொல்லும் வக்ஃபு வாரியத்தை பொறுத்தவரை பல இடங்களில் மிக பெரிய சிக்கல் வருது எனக்கு நேரடியாக தெரிந்த சிக்கல்னு பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை நகரத்தில் பார்த்தோம்னா அந்த பேருந்து நிலையமே வக்ஃபு சொத்துன்னு சொல்கிறாங்க பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் மேலாச்சு அதை சுற்றி இருக்கிற ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் நிறைய வீடுகள் வக்ஃபு வாரியன்னு சொல்கிறாங்க இப்ப நம்ம சிக்கல் வந்து அவர்களுக்கு சொந்தமான இடத்தை கூட நம்ம சொல்ல வரல சிக்கல்கள் வந்து எந்த சட்ட சட்ட நடைமுறைகளையும் பயன்படுத்தாமல் அவர்களுக்கு அந்த இடத்தை வந்து அதிகாரம் இருக்கிற இடத்தை எடுத்துக்கொள்றதுக்கு அங்கதான் எங்க சிக்கலை இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் வந்து ரெண்டு சென்ட் மூணு சென்டில் வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க அது ஏதோ ஒரு ஆவணத்தை வச்சுக்கிட்டு வக்ஃபு வாரியம் வந்து அந்த பதிவாளர் அழுவதுக்கு வந்து ஒரு வந்து கடிதம் போடுறாங்க இந்த இடம் வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது இத இதற்கு பிறகு இந்த கடிதம் கண்ட பிறகு இதன் மேல் எந்த வில்லங்கமும் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஒரே ஒரு லெட்டர் வக்ஃபு போர்டோட லெட்டர் கட்டில் ஒரு லெட்டரை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிருச்சு அப்படின்னா அதுல உள்ள இருக்கிற எந்த சொத்தையுமே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வந்து நமக்கு என்ன எடுத்துக்காட்டுனா ஒரு சர்வே நம்பர் நம்ம வந்து ஒரு ஐம்பது வருடக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு சர்வே நம்பர்ல பத்து ஏக்கர் இருந்திருக்கும் அந்த சர்வே நம்பர்ல ஏதோ ஒரு மூலையில ஒரு அஞ்சு சென்ட் வக்ஃபு போர்டுக்கு வருதுன்னு வச்சுக்குவோம் வக்ஃபு போர்டு என்ன கடிதம் எழுதுறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த சர்வே நம்பரை பிளாக் பண்ணுங்கன்னு எழுதுறாங்க அப்போ அந்த பத்து ஏக்கரா வந்து வக்ஃபு போர்டு வச்சு ஜீரோ வேல்யூ பண்ணி எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது கடன் அந்த அடமான வச்சு கடன் வாங்க முடியாது அந்த சொத்தின் மீதான உரிமையை அந்த உரிமையாளர் இழக்கிறாங்க அப்போ அஞ்சு சென்ட் இடம் அவங்களுக்கு உண்மையாக சேர வேண்டி இருந்தாலும் கூட பத்து ஏக்கர் இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து பிளாக் பண்ணுறாங்க அப்படி இருக்கும் பொழுது அங்கே அங்கே வா நிலத்தை வாங்கி வீடு கட்டி காலம் காலமாக குடியிருந்து வரும் மக்களுக்கு இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது இப்போ வந்து வக்ஃபு நிலத்தை அரசு எடுத்துக்கொள்ளும் முயற்சி அல்ல இந்த முயற்சியை பொறுத்தவரை ஏதாவது ஒரு நிலம் இருந்தால் அந்த நிலம் நீதிமன்றங்கள் மூலமாக நீங்க போய் வழக்கமாக வந்து எனக்கு ஒரு இடத்த மழை உரிமை இருக்க அப்படின்னு நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும் நானா போய் எனக்கு வந்து அதிகாரமே கிடையாது நானா போய் எடுத்துக்க முடியாது அந்த யதாட்சிகார அதிகாரத்தை ஏகோபத்திய அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துறோம் இப்ப கூட வந்து அவர்களுக்கு நியாய சேர வேண்டிய சொத்து நியாயமாக போய் சேரும் ஆனா நீதிமன்றங்கள் வழியாக நீதிமன்ற உத்தரவை பெற்றுத்தான் அந்த இடம் அவர்களுக்கு வழங்கப்படும் இப்ப இருக்கிற மாதிரி அந்த போர்டு சேர்மனுங்கிறது ஒரு அரசியல் பதவி ஆட்சி மாறும் பொழுது ஆட்சியில் தனக்கு தோதானவர்களை அரசு உட்கார வைக்கிறாங்க அதையெல்லாம் மாற்றி எந்த சொத்துருந்தளமும் மற்ற மதங்களுக்கு அப்படி தானே இருக்கு இன்னைக்கு வந்து இந்து மதத்துக்கு எந்த போர்டு இருக்கு இப்போ வந்து அறநிலையத்துறைன்னு அரசு துறை தான் அரசு துறையால் இந்து மதத்தை சேர்ந்த ஒரு கோவிலுக்கு உரிமையான நிலத்தை நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாது கோர்ட்ல போய் தான் எடுக்கிறாங்க இன்னைக்கு வந்து அமைச்சர் சேகர்பர்கள் நிறைய வந்து விளம்பரம் பண்றோம் நாங்கள் வந்து மூவாயிரம் ஏக்கர் லேண்ட் எடுத்துட்டோம் லட்சக்கணக்கான கோடி மதிப்புகள் இடத்தை எடுத்துட்டோம்னு விளம்பரம் பண்றாங்க அதெல்லாம் அவர்களும் எடுக்க கிடையாது அதெல்லாம் நீதிமன்றங்கள் வாயிலாக வழக்குகள் நடத்தப்பட்டு அந்த வழக்கு முடிவுக்கு வந்து நீதிமன்ற உத்தரவின் வாயிலாக அரசு கையகப்படுத்துறாங்க அதேபோல் நடைமுறையா வந்து கொண்டு வாங்க அனைத்து மதமும் சமம் மற்ற மதங்களுக்கு வந்து எந்த உரிமை இருக்கிறதோ அதே போல இதற்கும் பண்ணுங்க வக்ஃபு போர்டுக்கு தன்னிச்சையாக செலவிடும் அதிகாரத்தை குறைத்து அதில் வந்து அனைவருக்குமான வந்து வாரியமாக இருக்குவ கொண்டு வராங்க இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல கனிமொழி அவர்கள் வந்து ஊருக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி இங்கிருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போய் டெல்லியில் உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் அவருடைய அண்ணன் சகோதரரிடம் பேசி முதல்வரிடம் பேசி தமிழ்நாட்டில் வந்து நீங்க உங்க கட்டுப்பாட்டிலேருந்து அறநிலையத்துறையை விளக்குங்க இது வந்து நம்ம ஒட்டுமொத்த கோவிலை விடுங்க பழனி கோவில அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல வந்து நிறைய விளக்கல் கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் கொடுத்துருக்கு அந்த உத்தரவை அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க இந்து மதத்துக்கு ஒரு நியாயம் மற்ற மதத்துக்கு ஒரு நியாயம் என்று பேசும் கனிமொழி அவர்கள் முதலில் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் தன்னுடைய கட்சி ஆட்சி செய்யும் தமிழகத்தில் இது திருத்திட்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம் அடுத்தது செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த இதுல வந்து வழக்குல அவர் கைது செய்யப்பட்ட வழக்குல நேற்று நேர்லயே ஆஜராகி அவர் சில பல வாக்குமூலங்கள்லாம் கொடுத்திருக்காரு என்னன்னா இது முழுக்க முழுக்க என்னை பழிவாங்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஈடி அப்படிங்கிற எந்த ஒரு முகாந்திரமும் ஈடிட்ட கையில கிடையாது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான இது வந்து நேர்ல ஆஜராகி சொல்லியிருக்காரு இது வந்து எந்த திறனா நான் எந்த திறன் ஒத்துக்குவாங்களே செந்தில் பாலாஜி வந்து திருடுவதில் வல்லவர் இப்போ வந்து இது நான் சொல்லல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல குளுத்திலை பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு செந்தில் பாலாஜி வந்து அவருடைய கட்சியை ஆட்சியை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு மணல் கொள்ளை ஆள் கடத்தல் சொத்து அபகரிப்பு இது எல்லாமே திட்டமிட்டு பண்றாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொன்ன வீடியோவும் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து நான் தான் வந்து பணம் வாங்கிட்டேன் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அதே சமயம் நீதிமன்றத்தில் அளித்த அபிடேவிட்டு இன்னொரு ப்ரூஃபா இருக்கு பணம் வாங்கியது உண்மை அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விட்டோம் அதனால் என்னை இருந்து விடுதலை செய்யுங்கள்னு இவரே வந்து அபிடேவிட் போட்டு அந்த அஃபிடவிட்டை வந்து சென்னையில் நீதிமன்றங்களும் ஏற்றுக்கொண்டு விடுதலை ஆயிருக்கார் சோ இவருக்கு எதிராக இவர் கொடுத்த அஃபிடவிட்டு சாட்சியா இருக்கு இன்னைக்கு அந்த அஃபிடவிட்டின் அடிப்படையில் தான் அந்த வழக்கின் தான் உச்சநீதிமன்றம் வந்து இரண்டு வன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போக்குவரத்து துறையில் பணம் வாங்கி கொண்டு வேலை கொடுத்த வழக்கை உறுதியாக மீண்டும் விசாரிக்க வேண்டும் அதற்கு வந்து டைம் அவங்க செட் பண்றாங்க மூணு மாசம் ரெண்டு மாசம் போட்டு அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணி 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 தான் ஒரு வழக்கை வந்து இங்க விசாரணைக்கு போச்சு அதனால வந்து இது முழுக்க முழுக்க உச்சநீதிமன்றம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் விசாரணைக்கு உத்தரவிட்டு அந்த விசாரணையை கண்காணித்து அதுல வந்து நீ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க இது ஒரு பக்கம் இரண்டாவது வந்து அமலாக்கத்துறை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜி மற்றும் அவரது மனைவியின் வங்கி கணக்கில் பல லட்சம் ரூபாய்கள் பல லட்சம் ரூபாய்கள் எந்தவித தகவலும் இல்லாமல் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது யார் டெபாசிட் பண்ணாங்க அவங்க பேன் நம்பர் என்ன இதெல்லாம் கிடையாது ஆக வந்து எங்களிடம் இருக்கும் ஆதாரத்தின் பதிமூணு புள்ளி நாலு கோடி ரூபாய் வரை வங்கிகளில் டெபாசிட் பண்ணிருக்காங்க இது இந்த வங்கிகளை வந்து ஆதாரம் ஆதாரத்தை வந்து உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவருடைய அதிகாரபூர்வமான இமெயில இருந்து யார் யாருக்கு என்ன பணி என்ன வேலை போட இமெயில் போனது ஆதாரமா வச்சிருக்காங்க அப்போ வந்து இவர் இந்த போக்குவரத்து ஒரு அமைச்சராக இருந்த பொழுது எந்த பணிக்கு எவ்வளவு லஞ்சம் அப்படிங்கிறது ஒரு டேரிஃப் ரேட் நீங்கள் வந்து மொபைல் பில்லில் போய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா இருபத்தெட்டு நாளைக்கு முந்நூறுவா ஐம்பது நாளைக்கு ஐநூறுரூவா இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேரிஃபை போட்டு டேரிஃப் ஒரு எக்ஸல் சீட்டில் போட்டு அந்த எக்ஸல் சீட் அடிப்படையில் பணம் வாங்கி யார் பணம் கொடுத்தாங்களோ அவர்களுக்கு வந்து இமெயில் அனுப்புறார் போக்குவரத்து வரைக்கும் இவர்களுக்கு நீங்கள் பணி இந்த கண்டக்டர் வேலை போடுங்க இவர்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேலை போடுங்க அப்படின்னு இவருடைய அதிகாரப்பூர்வமான அபிஷியல் இருந்து இமெயில் போனதெல்லாம் நீங்க ப்ரூஃபா வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து அமலாக்கத்துறை சமர்ப்பித்துட்டாங்க ஆக மொத்தம் இவர் செய்த குற்றத்திற்கு அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் இருக்கிறது அது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் இவரையாகவே வந்து சென்னையில வந்து அபிடேவிட் போட்டிருக்காரு நாங்க பணம் வாங்கியது உண்மை பணத்தை திருப்பி கொடுத்து விட்டோம் அதனால் சமாதானமாக போகிறோம் அப்படின்னு வந்து இவர் அபிடேவிட் தான் வழக்கு ரிலீஸ் ஆனார் அந்த வழக்கு தான் திரும்ப வந்து விசாரணைக்கு வரப்ப இதெல்லாம் நடக்குது ஆக வந்து இவருக்கு எதிரான ஆதாரங்கள் மிக மிக வலுவாக இருக்கிறது எந்த பாசிபிலிட்டியுமே கிடையாது இவர் வந்து திரும்ப வந்து இந்த வழக்குல தப்பிச்சு வர்றதுக்கு எந்த ஜீரோ பர்சன்ட் வாய்ப்பு கூட கிடையாது அடுத்தது அதே உங்க மாநிலத்துல ஒரு பிரெஸ் மீட்ல ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்குல நேத்தி காங்கிரஸோட நிர்வாகி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அதற்கு பாராட்டு தெரிவிக்கிறோம் கீழ் லெவல்ல கிரவுண்ட் லெவல்ல வந்து இந்த வழக்கை வந்து காவல்துறை வந்து விசாரிச்சுட்டு வராங்க எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம சொல்லிட்டு அவர் இருந்த போட்டோ அந்த காங்கிரஸ் நிர்வாகி நீங்களே அவர் யாரு கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தேவை காங்கிரஸ் தலைவர் அவருக்கு கூட இருக்காரு அவர் பின்புலத்தை நான் தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங் அங்க ஒரு அக்கண்ணா ஒரு மிகப்பெரிய கேள்வியும் ஒண்ணு வைக்கிறாரு இது வந்துங்க காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப் பொறுத்தவரை அவர் குண்டாஸில் கைது செய்யப்பட்டவர் அவர் ஒரு ஹி இஸ் அ ஹிஸ்டரி சீட்டர் அப்படின்னு முதல் முதலில் தமிழக மக்களுக்கு வெளிப்படையாக அறிவித்தவர் எங்களுடைய தலைமையர் அண்ணாமலை அவர்கள் அதற்கான ஆதாரத்தையும் அவர் மீது உள்ள வழக்குகளில் நம்ம ஏற்கனவே வந்து பேசியாச்சு அவர் கடந்து வந்த பாதை அப்படிங்கிற எந்த வருடம் எந்த கட்சியில் இருந்தாரு எந்த வழக்குல கைது எந்த கொலை வழக்குல கைது ஆகி பின்னர் விடுதலை ஆனாரு எதற்காக குண்டாஸ் போடப்பட்டது அவருடைய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் எதற்காக தாக்குனாரு அப்படி தாக்கப்பட்ட யாரு வந்து தன்னுடைய அலுவலகத்தை தாக்கினார்களோ அவருக்கே வந்து மாநிலத்தில் அவர் பதவி கொடுக்க வேண்டிய கட்டாயம் காங்கிரஸுக்கு என்ன அதோட அதுமாரி வந்து இவருடைய தொடர்புகள் பல்வேறு தொடர்புகள் என்ன இவர் லண்டன்ல போய் என்ன பண்ணாரு அங்கே என்ன பணம் முதலீடு பண்ணியிருக்கு இது எல்லாமே வந்து எங்களுடைய மாநிலத்தில் ஆணவர்கள் தெளிவாக வந்து வெளிப்படையாக சொன்ன பிறகு அதற்கு பிறகும் அணங்காமல் வந்து அவர் பேசிட்டே இருந்த இன்னைக்கு வந்து நமக்கு அதிகாரப்பூர்வமா என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி இளைஞரணியை சேர்ந்த நிர்வாகி அஸ்வத் அமலுக்கு இந்த தொடர்பு இருக்கு அதே போல திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் அருள் என்ற வழக்கறிஞருக்கு தொடர்பு இருக்கு இந்த மாதிரி பல்வேறு தொடர்புகள் வந்து ஒன்னொன்னா வந்து வெளியில வந்துட்டு இருக்கு சோ இப்போ வந்து நமக்கு நேற்று கூட நிலமலை ஒரு ஆர்டிக்கல் போட்டு இருந்தாங்க அனைத்து கட்சி சேர்ந்த அனைத்து கட்சி கூட்டணி கொலைங்க மாதிரி போட்டுருந்தாங்க இப்போ வந்து நமக்கு இது வந்து எல்லா கட்சிக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு வந்து அவர்களுக்கு அவரோட அவரோட பாதுகாப்புக்காக அரசியல் கட்சி தேடி வர்றாங்க ஸோ ஆனால் வந்து இது முதல் முறையாக காங்கிரஸ் வந்து ஒரு கொலை குற்றவாளியை கொலை குற்றவாளி ஒரு குண்டா சத்தில கைதானது தலைவர் பதவியாக கொடுத்துருக்காங்க அப்போ அந்த கட்சி வந்து யாரு அந்த கட்சி நோக்கி யாரு போவாங்க இப்போ இருக்கிற ரவுடிகளும் கொலை குற்றவாளிகள் தான் அவரை நோக்கி போவாங்க ஸோ அதை வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் செல்வ பெருந்தவர்கள் வந்து எனக்கு வந்து எனக்கு தெரியாம வந்து நிறைய நடந்துருச்சு என்னுடைய தகவல்கள் நானா சவால் விட்டார்ல அவரு மீது வழக்கு இருந்ததாக நிரூபித்தால் பதவி ராஜினாமு சவால் விட்டார் அவர் வந்து அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்னுடைய வரலாறு வழியில தெரிஞ்சிருச்சு நான் ஒன்னும் நிறைய பேர்த்த காங்கிரஸ் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய முன்னாள் கூட்டாளியில கட்சியில சேர்த்து வச்சிருக்கேன் அவர்கள் போய் இன்னைக்கு கொலையில இன்வால்வ் ஆகிறாங்க அதனால மன்னிப்பு கேட்க வேண்டும் செல்வ பெருந்தகையின் உண்மை முகம் அவருடைய வரலாறை முழுமையாக இன்னைக்கு வந்து வெளியில வந்திருக்கு அதற்கு முழுக்க முழுக்க நம்ம நன்றி சொல்ல வேண்டியது எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தான் அடுத்தது வங்க வங்க தேசத்துல இப்ப ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பட் அதற்கு உங்க மாநிலத்துல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு இங்க அங்க ஜவுளித்துறை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்ட துறை அது இப்ப வெளிநா வெளிநாடுகளுக்கு போறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை முதல்வர் அவர்கள் கிராப் பண்ணணும் சும்மா வெளிநாட்டுக்கு போய் இது பண்ணிட்டு வராம வங்க இருந்து இருக்கிற ஜவுளித்துறைய திருப்பூருக்கு போன்ற இங்க இருக்கிற நகரத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க அது முதல்வர்களுக்கு தெரியாதா வெளிநாட்டு போறவரை இதையும் அது பாப்பார்ல இது வந்து இங்க நமக்கு சைனால கோவிட் வந்தது இப்போ வந்து கோவிட் வந்த ஆரம்ப காலகட்டத்துல சைனா செய்த விளம்பரங்கள் வேறு மாதிரியானது நாங்கள் வந்து சயின்டிஃபிக்காக டெஸ்ட் பண்ணுறோம் வேக்சின் போட்டோம் நடந்து சென்றாலே கோவிட் இருக்காலேன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஸ்கேனர்ஸ் செட் பண்ணிட்டோம் கோவிட் கட்டுப்பாடுகள் வந்துச்சுன்னா விளம்பரம் பண்ணாங்க அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா சைனா வந்து கோவிட் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் வரை கோவிட் பொது முடக்கம் சைனாவில் வந்து அங்கங்கே அமல்படுத்திட்டு இருந்தாங்க இந்த இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மூன்று வருட காலகட்டத்தில் இனிமேலும் சைனாவை மட்டும் நம்பி இருப்பது ஆபத்தானது அப்படிங்கிற நோக்கத்துல உலகத்தில் உள்ள மிகப்பெரிய உற்பத்தி நிறுவனங்கள் ஆப்பிள் உட்பட மிகப்பெரிய உற்பத்தி நிறுவனம் வந்து சைனா பிளஸ் ஒன் சைனாவிலேயே உற்பத்தி பண்ணுவோம் கூடுதலாக வேறு நாளில் உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு நோக்கத்தில் சைனா பிளஸ் ஒன் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து இந்தியாவுக்கு வர தயாரான பொழுது மத்திய அரசு வந்து பிஎல்ஐ அப்படிங்கிற ஸ்கீம்ல இன்சென்டிவ் கொடுத்தாங்க ப்ரொடக்ஷன் லிக்விட் இன்சென்டிவ் அதன் கீழே தான் நமக்கு வந்து இன்னைக்கு ஐபோன் தமிழ்நாட்டுல அதிகமா உற்பத்தி ஆகிற காரணம் வந்து இந்த சைனா பிளஸ் உலக அளவுலையும் பிஎல்ல ஐ நடந்ததுக்கான காரணம் அதே போல இன்னைக்கு வந்து நம்ம பங்களாதேஷை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தன்மை உருவாக்கிது ஒரு பிரதமரே நாட்டை விட்டு ஓடி செல்வது உயிருக்கு பயந்து தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய உடைமைகளை விட்டு தன்னுடைய அவர் அவர்களால் ட்ரெஸ் கூட எடுக்க முடியல நம்ம நிறையா வீடியோலாம் பார்த்தோம் இங்கே இருக்கிற வந்து கலவர கலவர க கும்பல் வந்து அவங்க வீட்டில் ட்ரெஸ் எல்லாம் கூட திண்டிட்டு போகிறாங்க ஸோ அது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு நாட்டின் பிரதமர் வெளியேறுவதுதான் முதல் முறை நம்ம பங்களாதேஷை பற்றி எடுத்துட்டோம்னா அந்த நாட்டோட ஒட்டுமொத்த ஏற்றுமதியில எண்பது பெர்சன்ட் வந்து ஆயத்த ஆடை ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி தான் பங்களாதேஷில் சிங்கிள் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி அதிக வேலை வாய்ப்பு தரக்கூடிய இண்டஸ்ட்ரி அதிக அந்நிய செலாவணி ஈட்டக்கூடிய இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம டெக்ஸ்டைல் மட்டும்தான் அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய தாக்கம் வ வரப்போகிறது இப்போவே வந்து நம்ம அந்த சூழ்நிலை நம்ம பார்க்குறோம் மக்களுக்கு ஒரு பயம் வரும் இல்லையா இப்போ வந்து நமக்கு பிரதமரே ஓடி போகிறாங்க கலவரம் வருது அப்போ வந்து உற்பத்திக்கு இப்போ வாங்குகிற வெளிநாட்டுங்களும் ஒரு பயம் இருக்கு நம்ம பங்களாதேஷுக்கு ஆர்டர் கொடுத்தா டைமுக்கு வருமா அப்போ வந்து இப்படிப்பட்ட நாட்டுக்கு ஆர்டர் தரமுன்னா ஒரு பயம் இருக்கும் அந்த சூழ்நிலையில் பங்களாதேஷ் இருக்குது இல்லை திருப்பூரை பொறுத்தவரை பங்களாதேஷ் வந்து வருடம் வந்து உங்களுக்கு மா மாதம் பண்ணக்கூடிய உற்பத்தியில் பத்து பர்சன்ட் வரை பத்து பர்சன்ட் வரை நம்ம வந்து எளிதாக எடுத்து பண்ணலாம் வருடம் இன்னொரு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடிக்கான ஜவுளி உற்பத்தியை எந்த விதமான கூடுதல் முதலீடும் இல்லாமல் திருப்பூரில் உள்ள உற்பத்தினர்கள் நேரடியாக எடுத்து பண்ண முடியும் அதற்கு முதல்வர் என்ன பண்ணுன்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு வருட காலத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை குறையுங்கள் இது சிறு குறு தொழில் நிறுவனங்களை மிகவும் பாதிக்கிறது அப்படின்னு போராட்டம் பண்றாங்க ஜவுளி நிறுவனங்கள் எல்லாமே இப்போ ஜவுளியை பொறுத்தவரை மின்சாரம் என்பது முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் நாற்பது பெர்சன்ட்டுக்கு மேலான செலவு கரண்ட் பில் தான் நீங்க ஒரு ஆடை உற்பத்தி பண்ண நூறு ரூபாய் செலவாகுது அப்படின்னா நாற்பது பெர்சன்ட் கரண்ட் பில் தான் இருக்கிற கரண்ட் பில்ல நீங்க ஐம்பது பெர்சன்ட் அறுபது பெர்சன்ட் வந்து தொடர்ச்சியா கட்டணத்தை ஏற்றும் பொழுது அந்த நிறுவனங்கள் போட்டி போட முடியாத சூழ்நிலை உருவாகிறது இன்னைக்கு வந்து மத்திய பிரதேச சிஎம் வந்து இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து திருப்பூர் அப்படியே கூப்பிடறாரு எங்க ஊருக்கு வாங்க நாங்க மின்சார கட்டணம் தரோம் வேலை வாய்ப்புக்கு உதவி பண்றோம் லேண்டு நாங்களே வாங்கி தரோம்னு அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து அவங்களை இங்கிருந்து வந்து ஊக்கு இங்கிருந்த தொழில்களை கடத்துவதற்கு முயற்சி பண்றாங்க ஏற்கனவே ஒரிசாவை அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஒரிசா ஒரிசா மாநிலத்துக்கு வாங்கிட்டு ஒரிசாவை பொறுத்தவரை மேன் பவர் இருக்கு கரண்ட் இருக்கு தண்ணி இருக்கு எல்லாமே சர்ப்ளஸா இருக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது பவர் சர்ப்ளஸ் ஸ்டேட் இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை ஒரு இருந்து வாங்குறோம் தமிழ்நாட்டில் எனக்கு திருப்பூர்ல வேலை செய்கிற தொழிலாளர்களை வந்து பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான பேர் ஒரு சிலருந்து இங்கே வரான் அப்போ இங்கிருந்து அவங்க இண்டஸ்ட்ரி போறது பெரிய சிக்கலே கிடையாது தமிழ்நாடு தன்னுடைய அந்த எஜ்ஜுன்னு சொல்றாங்க இல்லையா காம்படிவ் எஜ் போட்டி போடக்கூடிய தன்மையை நாளுக்கு நாள் இழந்து கொண்டே வருகிறது ஒரு பக்கம் வந்து சோலார் நான் போட்டுக்கிறோம் இருபது லட்சம் லஞ்சம் மின்சார உற்பத்தி செய்தால் கூட அந்த நெட்ஒர்க் சார்ஜஸ் அதை வந்து நூறு பர்சன்ட் ஸோ அது மொத்தம் வந்து எல்லா வகையிலும் தொழில்துறைக்கு ஒரு பக்கம் வந்து மின்சார கட்டணம் இரண்டாவது பக்கம் வந்து எல்லா பக்கமும் லஞ்சம் மூணாவது வந்து உங்களுக்கு நிலத்துல வந்து நீங்க நிலம் பல்கா வாங்க முடியாது நில விலை எல்லாம் அதிகமாயிருச்சு சரியான இடத்துல உங்க நிலம் எடுத்து கொடுக்கறதில்ல அரசு அப்புறம் வந்து பொல்யூஷனுக்கான தீர்வு கிடையாது பங்களாதேஷ்ல ஜவுளி முக்கியமான காரணம் அங்கே பொல்யூஷன் பிரச்சனை கிடையாது அரசு வந்து அரசு நேரடியாக தலையிட்டு பல்வேறு தீர்வுகளை கொடுத்துருக்காங்க நமக்கு திருப்பூர் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த சாயப்பட்டிருந்து கழிவுகள் டையிங் இண்டஸ்ட்ரியோட கழிவுகள் வந்து மழை மாதிரி கொட்டி கிடக்குது அது வந்து அதை அதற்கான தீர்வு எங்க டிஸ்போஸ் பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் கூடுதலாக உற்பத்திக்கு உற்பத்தி செய்யும் பொழுது அதுலிருந்து வரும் சாய கழிவுகளை எப்படி வந்து சமாளிக்குது எதுக்குமே தீர்வு கிடையாது இந்த அரசை பொறுத்தவரை தொழில் துறைக்கு ஒட்டுமொத்தமாக எதிரான அரசு மின்கட்டணமாகட்டும் நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாகட்டும் லஞ்சமாகட்டும் எல்லா வகையிலும் தொழில்துறைக்கு எதிரான அரசு இதெல்லாம் வந்து இதெல்லாம் முடிவெடுத்து இதையெல்லாம் தீர்த்து வைத்தால் மட்டுமே நம்ம நிறுவனங்களால் அதிகம் ஆட உற்பத்தி பண்ண முடியும் அதை தான் நம்ம சொல்றோம் அரசு வந்து இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம வந்து அங்கே நடக்கிறது சரின்னு சொல்ல வரல அங்கே வந்து நம்ம இந்த பங்களாதேஷ் விரைவில் அமைதிக்கு வர வேண்டும் இருக்கிற மக்கள் வந்து திரும்ப வாழ்வாதாரத்தை வந்து அவர்கள் தொடர வேண்டும் நம்ம சொல்றோம் அதே சமயம் அந்த நிறுவனங்களாக வேறு இடத்துக்கு செல்லும் பொழுது திருப்பூர் நம்பர் ஒன் சாய்ஸாக இருக்க வேண்டும் நம்மள வந்து அந்த நம்பர் ஒன் சாய்ஸாக வருவதற்கு மின் கட்டணம் வந்து உங்களுக்கு இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்புறம் வந்து அரசோட கொள்கை முடிவுகள் லஞ்சம் அரசோட கொள்கை முடிவுகள் லஞ்சத்தை நீக்குவது இது போன்று முதல்வர் நேரடியாக தலையிட்டு பல்வேறு முயற்சிகள் எடுத்தால் மட்டுமே வேலை வாய்ப்புகள் இங்கு வரும் ஏன்னா இந்தியாவுக்கு வரும் திருப்பூர்ல இருக்கிற கம்பெனிகளில் அந்த ஆர்டரை எடுப்பாங்க ஆனால் வேற மாநிலத்தில் வச்சு செய்வாங்க திருப்பூர் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனத்துக்கு அங்கே வந்து ஃபேக்டரிஸ் இருக்கு அவர்களால் அந்த ஆர்டரை இங்கே மாற்ற முடியும் மாற்றுவாங்க ஆனால் வேற மாநிலத்துக்கு கொண்டு போயிருவாங்க அதை தான் நம்ம சொல்கிறோம் அரை முதல்வர் வந்து நேரடியாக தலையிட்டு இங்கிருந்து ஊர்வரவை போய் சுத்த வேண்டிய தேவை கிடையாது நமக்கு எளிதாக இன்னொரு இருபதாயிரம் கோடி தொழிலை வந்து உற்பத்தியை தமிழ்நாட்டில் பெருக்க முடியும் இன்னொரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் அதற்கான முயற்சி ஒரு மூன்று மாதம் நேரடியாக தலையிட்டு பல்வேறு முடிவுகள் எடுத்து பண்ணாலே அது வந்து சாத்தியம் மிகவும் எளிதாக சாத்தியமாகக்கூடிய ஒன்றை விட்டு விட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி இங்கிருந்து அமெரிக்கா போய் என்ன கொண்டு வர போறோம் நமக்கு தெரியல இதற்கு முன்னால் இவர் போன முதலீட்டை ஈட்டுக் கொடுத்துக்கே இவர் சென்ற சுற்றுலாக்கள் அனைத்துமே தோல்வி இன்னைக்கு வந்து துபாய் போனாரு ஒன்றுமே வரல ஜப்பான் சிங்கப்பூர் போனாரு எதுவுமே வர கிடையாது சர்வதேச முதலீட்டு வருமானம் ஒப்பந்தம் போட்டாங்க ஆறு லட்சம் கோடினு சொன்னாங்க ஒண்ணுமே சொல்ல வெளிநாட்டு முதல்களை இருப்பதில் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா ஹரியானா டெல்லி இதோட கீழே இருக்கும் ஆக வர எளிதா வரக்கூடிய வாய்ப்பு கவனம் செலுத்துங்க அப்படிங்கறதான் எங்களுடைய மாநிலத்தாளர்களோட கோரிக்கை அடுத்து காணொலியில இறுதியான கேள்வி அண்மையில வந்து என்னைய வந்து இந்த கோவை கார் வெடிப்பு சந்த சம்பந்தமான நாலு பேர் மேல வந்து எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அதற்கு சமூக வலைதளங்கள போறாரு கோவை இன்னும் வந்து வந்து கார் சிலிண்டர் வெடிப்பு தான் சொல்றாங்க இவங்களை வந்து மக்கள் தான் பதவியில உட்கார வச்சிருக்காங்க பட் இவங்க சட்ட ஒழுங்க காப்பாத்தாம ஓட்டுக்காக இன்னும் சிறுபான்மையை தாஜா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு வருந்தத்தக்க செயலம் இவரு நான் சர்வாதிகாரியா மாறுவேன் சட்ட ஒழுங்கத்துக்காக இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு முதல்வர் சொல்றாரு பட் சட்டம் ஒரு இப்படி பண்ணுவாரு அவர் வந்து முதல்வரை பொறுத்தவரை அவர்களுடைய வாக்கு வங்கி தான் முக்கியம் எந்த அந்த வாக்கு அப்படிதான் போடுறாங்க நீங்க வந்து நம்ம டேட்டாவோட பார்த்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து வார்டு எண்பத்தி நாலு வார்டு இருக்கு அந்த வார்டுல வந்து சிறுபான்மையிற்கு அதிகமா இருக்கக்கூடிய பூத்து வந்து ஒன்பது பூத்து தான் மற்றவர்கள் வந்து மீதி முன்னூறு பத்து மொத்தம் பத்தொன்பது பூத்துல ஒன்பது பூத்துல சிறுபான்மையினர் மட்டும்தான் இருக்காங்க மீதி பத்து பூத்துல எல்லாரும் கலந்து இருக்காங்க பத்து பூத்துல பாஜக வந்து அண்ணாமலர்கள் வந்து லீடிங் வாங்குறாரு முன்னூறு ஓட்டு லீடிங் அந்த பத்து பூத்துல வந்து பாஜக லீடிங் முன்னூறு ஓட்டு நம்ம அதிகமா வாங்கி லீடு வாங்குறோம் மீதி ஒன்பது பூத்துல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் பதிவான ஏழாயிரம் வாக்குகள்ல வந்து ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகள் திமுக போகுது இதெல்லாம் நீங்க வந்து எப்படி எடுத்துக்க முடியும் ஸோ அது மொத்தம் வந்து இந்த அரசை பொறுத்தவரை நாட்டு நாள் மீது எந்த அக்கறையும் கிடையாது வந்து நம்ம வந்து அவர்கள் வந்து சிறுபான்மையினருக்கு வந்து நல்லது பண்றோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தீவிரவாதிகளுக்கு சேர்த்து நல்லது பண்றாங்க இரண்டையும் பிரிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் தீவிரவாத செயலை இந்த அரசு வந்து முழுமையாக இந்த அரசோட தோல்வியின் காரணமாக தான் கோவை குண்டுவெடிப்பு நடந்தது அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத அரசு சிலிண்டர் வெடிப்புன்னு சொன்னாங்க இவ்வளவு ஆதாரங்கள் இத்தனை பேர் என்னைய வந்து நேரடியாக களமிறங்கி இத்தனை பேரை கைது செஞ்சுட்டாங்க இப்போ நாலு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இதெல்லாமே வந்து நேரடியாக சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல் வரக்கூடியது தமிழக அரசோட ரியாக்ஷன் என்ன அதன் பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் எதுவுமே கிடையாது இன்னும் வந்து அது ஒரு கவர் தான் பண்றாங்க இது வந்து ஒரு சிலிண்டர் வெடிப்பு விபத்துன்னு தான் சொல்றாங்களே ஒழிய தமிழக அரசை பொறை பொறுத்தவரை இந்த வழக்கில் மிகவும் மெத்தனமாக வேண்டுமென்ற வேடிக்கை மட்டுமே பார்ப்பதாக நமக்கு தோன்றுகிறது இப்ப வந்து திமுக ஒரு செய்தி தொடர்பாளர் கார்த்திகேயனாதிபதி என்ன சொல்றாரு ஜமேஷா முபின் வந்து இயற்கை விவசாயம் பண்றதுக்காக அமோலியம் நைட்ரேட்டு வாங்கி வச்சிருந்தாரு அப்போ வந்து ஆவாரங்களை முழுமையா வரல இவர் வந்து அப்படி முட்டுக் கொடுக்குறாரு அமோனியம் நைட்ரேட் வந்து இயற்கை விவசாயம் பண்றதுக்காக வாங்கி வச்சிருந்தாரு அதை வந்து தவறுதலாக வந்து வெடிப்படுதுன்னு சொல்றாங்கனால வந்து சப்போர்ட் பண்ணி பேசுங்க இப்ப எங்க போய் சொல்லுவாரு இது திட்டமிட்ட மிகப்பெரிய சதி கடவுளர்களால் கோவை காப்பாற்றப்பட்டது எவ்வளவு பேர் கைது இருக்காங்க ஒரு கோவை கோவை அரபிக் காலேஜ் அந்த காலேஜோட சீஃப் மென்டர் அவருடா கைது பண்ணியிருக்காங்க இந்த வாரம் அப்ப வந்து அந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் நிலை என்ன அந்த படித்த மாணவர்களை எத்தனை பேரை வந்து மனம் மாற்றி தீவிர ஐஎஸ்எஸ்ல சேர்த்து இருப்பாரு எல்லாமே நம்ம வந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டிய கட்டாயத்தை இருக்கிறோம் ஒரு சில நபர்கள் திட்டமிட்டு செய்யும் பொழுது தமிழக அரசு அது வேடிக்கை பார்க்கிறது அதற்கு வந்து இவர்களுக்கு அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிற அந்த அந்த ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இவர்கள் வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாம தொடர்ச்சியாக மறைமுகமாக இவர்களுடைய நடவடிக்கை இன்மைங்கிறது வந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக போயிருது என்னையே மட்டும் விசாரிக்காமல் இருந்திருந்தால் இந்த வழக்கை பொறுத்தவரை விபத்துன்னு மிக எளிமையா க்ளோஸ் பண்ணிருப்பாங்க என்ஐஏ வந்ததால தான் இன்னைக்கு மிகப்பெரிய அவேர்னஸ் விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு எத்தனை பேர் இயங்குறாங்க எவ்வளவு திட்டமிட்டு வந்து ஒரு ஒரு வெடிகுண்ட நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வந்து திட்டமிட்டு இருக்காங்க அதெல்லாம அதிர்ஷ்டவசமாக கோவை காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிற எல்லாருமே இன்னைக்கு வந்து விழிப்புணர்வோட இருக்காங்க ஸோ ஆக இனிமேலும் வந்து இந்த அரசு இதை விபத்துன்னு சொல்லாம இது ஒரு தீவிரவாத செயல் அப்படின்னு வந்து சட்டமன்றத்திலே அறிவித்து இது போன்ற செயல்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக தமிழக அரசு என்ன செய்ய போகிறது அதையும் வந்து நம்ம தீவிரமா தீவிரமா செயல்படுத்துணும் நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பா பொறுத்த பாபம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்த ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கை नंबर कृति